வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம். ஆளுநர் விவகாரம்ங்கிறது இப்போ ஒரு அடுத்த கட்டத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அடுத்த கட்டம்னா, திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ நாளேட்டான முரசொலியில் ராஜ்பவனை விட்டு கிளம்புங்க, உங்களுக்கு எதுக்கு ராஜ்பவன், ராஜ்பவனில் இருக்க உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப வெளிப்படையாகவே அவங்க வந்து கட்டளியிருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட திமுக அரசினுடைய சொல்லாகவே எடுத்துக்கலாம். முதலமைச்சர் இப்படி பேசவில்லை என்றாலும் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ நாளேட்டில் இவ்வளோ வெளிப்படையாக ராஜ்பவனை விட்டு ஓடுங்க, உங்களுக்கு எதுக்கு கிண்டி, ஏதாவது சைதாபேட்டில் ஒரு வாடகைக்கு வீடு எடுத்துக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு எழுதியிருப்பதுங்கிறது ஆளுநருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம். ஆளுநர் அவர்கள் தன்னுடைய பதவிக்கு, தன் கான்ஸ்டியூஷனல் ஹெட்டாக இருக்கிறோம், எவ்வளோ ஒரு மரியாதைக்குரிய இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த நிலை அறியாது அவருடைய செயல்பாடுகள் காரணமாக மிகப்பெரிய அவமானத்தை ஆளுநர் செஞ்சுருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக, இந்திய தொலைக்காட்சிகளையே முதன்முறையாகங்கிற மாதிரி ஆளுநர் வரலாற்றிலேயே முதன்முறையாக இந்த வெளிநடப்பு செய்கிற கல்ச்சராக இருக்கட்டும், தேசிய கீதம் பாடிக்கிட்டு இருக்கும்போதே வெளியே போகிற கல்ச்சராக இருக்கட்டும், அப்புறம் வந்துக்கிட்டு பேப்பரில் கரெக்ஷன் பண்ணி ப்ரூஃப் ரீடிங் பண்ணி இதெல்லாம் மாற்றிடுங்க, இதெல்லாம் எடுத்துருங்கன்னு சொல்லக்கூடிய கல்ச்சராக இருக்கட்டும், அதற்கு பிறகு இந்த உரை எனக்கு படிக்க விருப்பம் இல்லை ஏன்னா இதை மனசாட்சிக்கு இடம் தரலன்னு சொல்வதாக இருக்கட்டும், இதெல்லாம் இந்திய தொலைக்காட்சி வரலாற்றிலேயே முதன்முறையாகங்கிற மாதிரி உலக ஆளுநர்கள் வரலாற்றிலேயே முதன்முறையாக இப்படிப்பட்ட அசிங்கங்களை இந்த ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பலரும், மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் திறனாய்வாளர்கள், அரசியல்வாதிகள், எதிர்கட்சிகள்னு பலரும் பேசியிருக்கிறாங்க. இன்றைக்கி திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ ஏடான முரசொலியில் இந்த மாதிரிலாம் ஆளுநருங்கிற பதவிக்கே அவமானத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான செயல்பாடுகளை இதுவரை யாரும் செஞ்சதில்லை, எந்த மாநிலத்திலையும் செஞ்சதில்லை அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து போட்டிருக்கிறாங்க. அவருக்கு வந்து ஆளுநர் உரை பிடிக்கவில்லை என்றாலும் திமுக அரசினுடைய கொள்கையையும் அறிக்கையையும் தான் அவர் படிக்க வேண்டும், அதற்கு தான் அவர் இருக்கிறார். முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன் அவர்களுடைய ஒரு கருத்தை இன்றைக்கி ஆங்கில நாளிதழ் ஒன்று எடுத்து போட்டிருக்கிறாங்க. அதில் வந்து இவர் வந்து ஒரு மவுத் பீஸ், திமுக அரசு, இவர் எனது அரசுன்னு கூட சொல்லக்கூடாது, மை கவர்மெண்ட் என்று கூட ஆளுநர் சொல்லக்கூடாது, திமுக அரசு, பாஜக அரசு, அதிமுக அரசு இப்படின்னு தான் அவர் பேசணும். இவருக்கு என்று கொள்கையும் கிடையாது, ஒரு கோட்பாடும் இருக்கக்கூடாது, இல்லை என்று சொல்வது வேற, இவருக்கு இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட பதவியில் அவர் இருக்கிறார். அந்த பதவியில் இருந்துட்டு எனக்கு இது பிடிக்கலை அப்படின்னா உங்களுக்கு நீட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறது பிடிக்காது, புதிய கல்விக் கொள்கை வரக்கூடாதுன்னு சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காது, தமிழ்நாடு ஒரு மாநிலம் என்று சொல்வது உங்களுக்கு பிடிக்காது, தமிழ்நாடு என்று சொல்வதே உங்களுக்கு பிடிக்காது, தமிழ்நாட்டில் பெண்கள் அதிகம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது உங்களுக்கு பிடிக்காது, உயர்கல்வியில் தமிழ்நாடு தான் பெஸ்ட்டாக இருக்குது அது உங்களுக்கு பிடிக்காது, தேசிய கல்வி சராசரியில் தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே முன்னோடியாக இருக்குது அது உங்களுக்கு பிடிக்காது. அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? தமிழ்நாடு நிதி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், எங்களுக்கான வரிக்கான எங்களுக்கான முறையான உரிமையை கொடு, எங்கள் நிதி பங்கீட்டை முறையாக பிரித்து கொடு, நிவாரண நிதி கொடு, வெள்ளத்தில் மனுஷன் செத்து இருக்கிறான், ஒரு பேய் மலை அடித்து ஓஞ்சிருக்கு, இப்போல்லாம் கேட்டால் அவருக்கு பிடிக்காது. இப்போ அதில் நிவாரணம், நிதி இதெல்லாம் வேணும், ஒன்றிய அரசிடமிருந்து எங்களுக்கு வேணும் போன்ற கோரிக்கைகள் அந்த ஆளுநர் அறிக்கையில் இருக்குது. ஆளுநர் அவர்களே, நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், ரொம்ப வெளிப்படையாக தமிழ்நாடு நிதி கேட்குதுங்க, தமிழ்நாடு நிவாரண நிதி கேட்குதுங்க, எங்கள் டெல்லிகிட்ட இருந்து பணம் கேட்குதுங்க, நாங்கள் கொடுப்போமா, அதனால தான் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு ஒரு அறிக்கையை உங்களால் நேர்மையாக விட முடியுமா? இப்போ அந்த ஆளுநர் அறிக்கையில் அப்படி என்ன உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக இருந்ததுன்னு வெளிப்படையாக ஒரு அறிக்கை விட தயாரா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருந்தது அப்படின்னு நீங்கள் சொல்வதற்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? ஒரு மாநில அரசு ஒன்றிய அரசிடம் பாதிக்கப்படும் போது நிதி கேட்பதுங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம், கொடுக்க வேண்டிய கடமை ஒன்றிய அரசுக்கு இருக்குது, அதை கேட்டால் அது உங்களுக்கு பிடிக்கலைன்னா என்ன அர்த்தம்? அப்போ தமிழர்களுக்கு நிதி வேணும், தமிழ்நாட்டுக்கு நீதி வேணும், தமிழ்நாட்டுக்கு நிவாரணத்தில் அவன் ஒரு கொலை பேய் மழை பேஞ்சிருக்கு, இதில் பாதிக்கப்பட்டு கூட டெல்லிகிட்ட பணம் கேட்குறோம் அப்படிங்கிறப்ப டெல்லி பணம் தரக்கூடாது, தமிழர்களுக்கு நிதி தரக்கூடாது என்பது ஆளுநரின் எண்ணமாக இருக்கிறது. அதனால தான் தமிழனுக்கு நிதி வேணும்னு இருக்கிற அறிக்கையெல்லாம் பார்த்துட்டு அவர்கள், ஆகா இவங்க என்ன இதெல்லாம் கேட்குறாங்க, இது என் மனசாட்சிக்கு இடமில்லை என்று அவர் பேசுகிறார் என்றால் இவர் ஆளுநராக இருப்பதற்கு தகுதியற்றவர். ரொம்ப வெளிப்படையாக இவ்வளவு கொடூரமாக தமிழர்களுக்கு எதிராக சிந்திக்கின்ற மனநிலை உடையவர் எப்படி நமக்கு மாநிலத்துக்கான ஆளுநராக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கோ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்லப்போனால் ஆந்திராலெலாம் உள்ளே விடுறதில்ல ஆளுநர்களை, இங்கேயாவது உரையாற்ற அழைத்து அவர் நம்மை அவமானப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திராலெலாம், தெலுங்கானா, இப்போ தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா அவங்கள உள்ளே விடுறதில்ல, நீங்கள் உரை நிகழ்த்தெல்லாம் ஒன்று வேணாங்கிறாங்க, துணைவேந்தரை பற்றி நியமனம் நாங்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் நீங்கள் வேணாங்கிறாங்க மம்தா.
ஆனால் தமிழ்நாடு எவ்வளவோ கண்ணியத்துடன் அவரை அந்த முறை பாதுகாக்கப்படணும், மரபு பாதுகாக்கப்படணும், ஆளுநருக்கான மரியாதை கொடுக்கணும்னு இந்த கணவரையும் நினைத்து அவரை வந்தால் அவர் திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்துவது, இடதுசாரிகளை கொச்சைப்படுத்துவது, தமிழர்களை கொச்சைப்படுத்துவது, தமிழர்களுடைய கல்விக் கொள்கை, மாநிலத்தின் கல்விகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு அவமானப்படுத்தி விட்டு பேசுவது, பொது இடங்களில் போய் அரசியல்வாதி மாதிரி பேசுவது, மத உணர்வையுடன் பேசுவது, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பேசுவதுன்னு தொடர்ச்சியாக ஒரு ஆளுநராக செயல்படாமல் அவர் ஒரு சங் பரிவாராக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தினுடைய முகவராக தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் முரசொலி வந்து ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்கு, ஐயா சைதா பட்டேலை வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து தங்கிக்கோ, கிண்டி ராஜ்பவனில் இருக்காத. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, முக்கியமான வாசகமாக நான் பார்க்குறேன். இதை வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. ஒரு ஆளுநருக்கு எதிரான போரில் ஆளுநருக்கான இருப்பிடத்தையே நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு ஒரு அரசு தரப்பிலிருந்து, அதாவது ஆளும் தரப்பிலிருந்து வெளியிடக்கூடிய ஒரு ஒரு கட்சி நாளேடு இப்படி வெளிப்படையாக பேசியிருப்பது மாதிரி ஒரு அவமானம் ஆளுநருக்கு எதுவுமே கிடையாது. அவர் ஏற்கனவே ஆளுநருங்கிற பதவியை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார், ரொம்ப மோசமாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தமிழர்கள் அவர் மீது கடும் கொதிப்பில் இருக்கிறாங்க. இப்படி ஒரு கொதிப்பு மனநிலையில் தமிழர்கள் இருந்ததே கிடையாது. கட்சி ரீதியாக விமர்சனம் வைப்பாங்க, ஆனால் ஆளுநர் ஒரு கட்சி நபராக இல்லாமல் ஒரு எதிர்கட்சியாக செயல்படுற மாதிரி, எதிர்கட்சிங்கிறத விட கொல்லும் கட்சியாக செயல்படுறார். அரசை நிர்வாகத்தை கொல்லுகின்ற நபராக, இங்கே நிர்வாகத்தை அட்மினிஸ்ட்ரேட்டிவை கீழ் பண்ணுறங்கிற ஒரு நபராக தொடர்ச்சியாக செயல்படுகிறார். அவருக்கு இருக்கிற வேலையே என்னங்க, உரையை வாசிக்கிறது தான் அவருடைய முக்கியமான வேலையை, உரையை வாசிப்பது. மாநில அரசு என்ன எழுதி தருதோ அதை படிக்கின்ற உரையை வாசிப்பது. அதுக்கப்புறம் என்ன அவருடைய முக்கியமான வேலை, கோப்புகளை கையெழுத்து போடுறது, அப்புறம் மசோதாக்களை அனுப்பி வைப்பது. இதை மூணையும் செய்யாமல் எதெல்லாம் செய்யக்கூடாதோ, எதெல்லாம் ஒரு வேலை இல்லையோ, இது இன்னும் எதெல்லாம் தப்போ, எதெல்லாம் கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்டோ, அதை மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளுநராக இவர் இருக்கிறார். ஆளுநர் இனிமேல் உரை வாசிக்கும் பொழுது எனது கவர்மெண்ட்டுன்னு கூட வாசிக்கக்கூடாது. அதில் மை கவர்மெண்ட்டுன்னு இந்த கவர்மெண்ட் போட்டிருக்கோம், நீங்கள் டிஎம்கே கவர்மெண்ட்டுன்னு தான் வாசிக்கணும், ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுன்னு தான் வாசிக்கணும், பிஜேபி கவர்மெண்ட்டு தான் வாசிக்கணும். நீங்கள் ஒரு மவுத் பீஸ், இங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும். மதவாதத்தை முறியடிப்போம்னா நீங்கள் மதவாதத்தை முறியடிப்போம் நீங்கள் பேசணும். உங்களுக்கு மதவாதம் பிடிக்கும், உங்களுக்கு ஒற்றை கலாச்சாரம், ஒரே நாடு ஒரே தேர்தல், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் தமிழர்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது, தமிழ்நாடு அரசுக்கு பிடிக்காது. அப்படின்னா அதைத்தான் நீங்கள் பேசி ஆகணும், அதைத்தான் நீங்கள் சொல்லி ஆகணும். அப்போ அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்தில் கண்ணு பார்க்குறத அப்படியே வாய் உச்சரிக்கணும், அவ்வளவுதான். இதில் மூளைக்கும் வேலை கிடையாது, இதயத்துக்கும் வேலை கிடையாது. அப்படி இல்லைன்னா இந்த ஆளுநர் பதவி வேணாம், இல்லை இந்த மாநிலத்தின் கொள்கை எனக்கு பிடிக்கல, நீங்கள் மாறிக்கலாம். ஸோ ரொம்ப வெளிப்படையாக சைதாப்பேட்டைக்கு ஓடிடுங்க, சைதாப்பேட்டைக்கு ஓடிடுங்க. கிண்டி ராஜ்பவன்லேருந்து பக்கம்தான், கிண்டிலேருந்து ரூட்டு ரொம்ப பக்கம்தான், சைதாப்பேட்டைக்கு ரொம்ப தூரம் கிடையாது. கிண்டி ராஜ்பவனில் இருக்க நீங்கள் தகுதியற்றவருங்கிற அடிப்படையில் ஒரு பத்திரிகை எழுதியிருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய அவமானம் நீங்கள். ஆனால் உங்களை தொடர்ச்சியாக இதை வைத்திருந்தால் தமிழர்கள் தொடர்ச்சியாக அவமானத்துக்கு உள்ளாகிறாங்க, எரிச்சலுக்கு உள்ளாகிறாங்க, கோபத்துக்கு உள்ளாகிறாங்க, பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. ஏன்னா எங்களை வஞ்சிப்பதற்கென்றே ஆளுநர் இருக்கிறார். எங்களுக்கு நிதி தரக்கூடாது, எங்களுக்கு நீதி திறந்து விடக்கூடாது, எங்களுக்கு நல்ல கல்வி கிடைத்து விடக்கூடாது, நாங்கள் முன்னேறிவிடக்கூடாது என்பதற்காகவே ஒரு ஆளுநர் செயல்படுகிறார் என்றால், முன்னாள் குடியரசுத் தலைவர் இன்று ஒரு ஆங்கில நாளையில் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் ஒரு மவுத் பீஸாக மட்டும் இருக்கணுமே தவிர நீங்கள் வேறு எந்த ஒரு அதிகாரமும் சிந்தனையும் நீங்கள் தெரிவிக்கின்ற இடத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்று முரசொலி சொல்லியிருப்பது தமிழர்களினுடைய கருத்து தான், இது ஏதோ திமுகவினுடைய கருத்துன்னு நினைக்காதீங்க. இன்று முரசொலி பலமுறை முரசொலி ஒரு கட்சி பத்திரிகையினால் ரொம்ப காலந்தாவதமாக அதை சொல்கிறாங்க. ஆனால் தமிழர்கள் பலமுறை இதை சொல்லிட்டாங்க, ஏதாவது வாடகை வீடு எடுத்துக்கோங்க, இல்லைனா இருக்கிறதுக்கு வாடகை கொடுங்க, உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய வீடு, ஊட்டிக்கு எதுக்கு போகிறீங்க, நீங்கள் ஏன் துணைவேந்தர் மாநாடு தனியாக நடத்துறீங்கலாம் தமிழர்கள் கேட்டுட்டாங்க. டீ கடையிலையும் சலூன் கடையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கேட்டுட்டாங்க. இன்றைக்கி அந்த பத்திரிகையும் ரொம்ப வெளிப்படையாக சைதாப்பட்டிக்கு ஓடி போயிருங்க ரவி அப்படின்னு போயிருக்குது. ஸோ பாரதிய ஜனதா ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக ஆளுநரை வைத்து இப்படி தமிழர்களை அவமானப்படுத்தும், அசிங்கப்படுத்தும், மிரட்டும், எரிச்சலூட்டும் காரியங்களை செய்து கொண்டாக இருந்தால் இனி பத்திரிகைகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள் பலரும் ஆளுநர் வேண்டாம் என்பதோடு ஆளுநரை எப்படியெல்லாம் அகற்றலாம் என்கின்ற ஆலோசனை தரக்கூடிய நபர்களாக மாறும்போது டெல்லிக்கு பெரிய தலைவலியாக இது மாறப்போகிறது. ஆகவே இந்த விஷயத்தில் தமிழர்களை துன்புறுத்தணும், தமிழருக்கு எதிராக இருக்கணுங்கிற நினைப்பு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் இருக்க வேண்டிய இடம் கிண்டி ராஜ்பவன் அல்ல, சைதாப்பேட்டை என்பதை தமிழர்கள் உங்களுக்கு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணருங்க. இது போன்ற அரசியல், பொருளாதாரம், சமூகம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.